பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு ஆவலோடு காத்திருக்கிறீங்கள. உபாகமம் 28:7 ஆண்டவருடைய ஒரு வார்த்தை பாருங்கள். உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். அதாவது உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய சத்துருக்களை முறியடிக்கும்படி உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பாராம். இல்லை, இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது நம்மளை பகைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாரையும் நேசிப்பீங்க. ஏன்னா நம்ம யாரையும் சத்துருவாக நினைக்கிறதில்ல. நமக்கு ஒரே சத்துரு பிசாசு மட்டும்தான். எல்லா மனிதர்களையும் நம்ம நேசிக்கிறோம். நம்ம யாரையும் சத்துருவாக நினைக்கிறதில்ல. ஆனால் நம்ம சத்துருவாக நினைக்கிறவங்க இந்த உலகத்தில் இருப்பாங்க. அது தவிர்க்க முடியாது. உங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. நீங்கள் பிஸ்னஸ் செய்தால் பிஸ்னஸில் இருப்பாங்க. ஊழியம் செய்தால் ஊழியத்தில் கூட இருக்கிறாங்களே சத்துருக்கள். அதுதான் நமக்கு ஆச்சரியம். அப்போ வந்து நீங்கள் வசிக்கிற இடத்துல இருப்பாங்க. நீ கொஞ்சம் நல்லா இருக்கிறீங்க, நல்லா வாழ்ந்துருக்கிறீங்க, உயர்ந்துருக்கிறீங்கன்னா பொறாமையினால் உங்களை சத்துரு போல பகைப்பாங்க, தீங்கு செய்ய நினைப்பாங்க, உங்களுக்கு விரோதமாக எழும்புவாங்க, சிலர் அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க. இது மாதிரிலாம் நம்ம வாழ்கிற உலகத்தில் நடக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு விரோதமாக எழும்பு சத்துருக்களை உனக்கு முன்பாக நான் முறியடிக்க முடி ஒப்பு கொடுப்பேன், பயப்படாதேன்னு சொல்கிறார். நான் கடந்து வந்த இந்த ஊழிய பாதையில் 44 கடந்து வந்துட்டேன். ஆரம்ப காலத்திலிருந்தே அப்படி தான், நிறைய சத்துருக்கள் எழுப்பினாங்க. மோகலாசஸ் இல்லாமல் ஆக்கிடுறேன், இந்த ஊழியத்தையே நான் இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படிலாம் பேசினாங்க. இன்றைக்கி அவங்கள காணோம், அவங்க இல்லை. ஆனால் ஊழியம் நிலை நிற்கிறது. ஏன் தெரியுமா? கத்தர் இருக்கிறார் நமக்காக. யுத்தம் பண்ண உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்கிறார். அவங்க எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ரவுடியாக இருக்கட்டும், உங்களை ஜெயிக்க முடியாது, உங்களை அழித்து விட முடியாது. அவனை முறியடிக்கும்படி கத்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். நீங்கள் அதை பார்ப்பீங்க. நான் பார்த்துருக்கிறேன் ஊழிய பாதையில், நீங்களும் பார்ப்பீங்க. பயப்படாதங்க. அந்த வாக்குத்தத்தை உங்களுக்குரியது விசுவாசத்தோடு சொல்லுங்கள். எனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் முறியடிக்க முடியும் கையில் ஒப்பு கொடுப்பார். சொல்கிறீங்களா? சாத்தானை, எனக்கு விரோதமாக எத்தனை சத்துருக்களை, எத்தனை பொல்லாத மனிதர்களை நீ எழுப்பினாலும் என்னை ஒன்று செய்ய முடியாது. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியால் அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அப்படி சொல்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சாத்தானே, எனக்கு விரோதமாக எத்தனை பேரை எழுப்பினாலும் என் சத்துருக்களை முறியடிக்கும்படி அவர்களை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் அந்த வெற்றியை காண்பேன், ஜெயத்தை காண்பேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.